வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதில் கடலை பறிக்க இயந்திரமாக செய்கிறோம். இது வந்து இரண்டு நபர் கடலை பறிக்க இயந்திரம். மோட்டாரில் மட்டும் ஓடக்கூடியது. அரைச்சு மோட்டார் மாட்டியிருக்கு. மோட்டாருக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. இப்போ பறிச்சு காட்டுறோம் பாருங்கள். இந்த செடியை வந்து இப்படி அகல வாட்டத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 30 செடி விடலாம், இல்லை 20 செடி விடலாம். இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. 1, 2, 3, 4, 5 செடி இருக்குது. 25, 25 செடி விடலாம். அந்த மாதிரி பாருங்க, அப்படி அகல வாட்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரே டைம், அவ்வளோதான் பாருங்க, ரெண்டாவது டைம். அதுக்கப்புறம் 1, 2 காய் இருந்தாக்கா நீங்கள் விட்டிங்களா பறிச்சிடுவாங்க பாருங்க. சரியா, இந்த 1 காய் இருந்தால் கையில் பறிச்சாலும் சரி, இல்லை மிஷினில் விட்டாலும் சரி. ஆ ரைட்டு, அப்படியே வாப்பா, அப்படியே வாப்பா. இது வந்து இன்ஜின்ல ஓடக்கூடியது. இதனோட விலை வந்து 28,000 ரூபா. இந்த சோக்கை போட்டுக்கிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும். இந்த பக்கம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த பக்கம் இழுத்தா அதை ஆஃப் பண்ணிடலாமா? அதை ஆஃப் பண்ணுப்பா. சோக்கு இந்த பக்கம் இருந்தால் சோக்கு ஆஃப். ஸ்டார்ட் பண்ணும்போது சோக்கு இந்த பக்கம் வச்சுக்கணும். பெட்ரோல் இந்த பக்கம் வச்சுருந்தாக்கா ஆனு, இந்த பக்கம் வச்சுருந்தா ஆஃப். இப்போ ஆனில் வச்சுருக்கேன், இழுத்தா ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ரேஸ் கூட்டுறது குறைக்கிறது. அந்த பக்கம் தள்ளனா ஆமாம் பக்கம் தள்ளனா குறைச்சி விடும். இந்த பக்கம் முயல் பக்கம் இழுத்தா வேகமாக ஓடும். ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே இதை அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. இத வந்து பறிச்ச காய் 100 to 10 காய் வந்து காம்பு வரும். அதாவது நாட்டு காயாக இருந்தால் 100 to 10 காம்பு வரும். சீமக்காயாக இருந்தால் 100 to 5 காம்பு தான் வரும். சீமக்காய் இது G7 காய் வந்து நீங்கள் அவங்க சொன்ன நாள்லேருந்து ஒரு 5 நாள் பிடுங்குறீங்க, 5 நாள் லேட்டாக பிடுங்கினா கூட செடி மட்டும்தான் வரும். ஒரு காய் கூட செடியாக கூட வராது. நாட்டு காயாக இருந்தாக்கா 10 நாள் 20 நாள் லேட்டாக பிடுங்கினாலும் எல்லா காயும் காம்போட ஒட்டிக்கிட்டு வரும். ஈரமாந்திரா பூமி நாட்டு காய்க்கும் சீமக்காய்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, அதனால் சீமக்காய் வந்து காம்பு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஈஸியாக பல பலனு உதிர்ந்துடும். இன்ஜினில் ஓடக்கூடியது. இதை இப்போ 5 லட்சம் அந்த 6 லட்சம் தெரியுதுல, அதை காட்டுப்பா. இதை காட்டு, இப்படி க்ளோஸ் அப்படியே காட்டு. ஆ இருக்கட்டா, இது வந்து 6 HP போட்டிருக்கு. அது உண்மை இல்லை, 5 HP தான் இன்ஜினு. 3 இன்ச் பம்புக்கு வரக்கூடிய இன்ஜினு, 3 இன்ச் பம்புக்கு, 3 இன்ச் செக்ஷன், 3 இன்ச் டெலிவரிக்கு வரக்கூடிய இன்ஜினு 5.5 HP. இதை கரண்ட்லேயே ஓடும், இன்ஜினில் ஓடும். அப்படின்னா 34,000 ரூபா. இதை வந்துக்கப்பா, இல்லை செட் பண்ணிக்கலாம் மோட்டர். இதை இன்ஜின்லேயே ஓடும், கரண்ட்லேயே ஓடும். கரண்ட்டில் வர மாதிரி இருந்தால் எட்டு மொத்தம் 8 வோல்ட்ஸ் இருக்கும். 4 வோல்ட்ஸ் இன்ஜினும் செட் ஆகும், 4 வோல்ட்ஸ் மோட்டாருக்கு செட் ஆகும். இன்ஜினு மோட்டாரு எல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம். 34,000 ரூபா வரும். இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து 28,000 ரூபா. பறிச்ச காய கண்டிச்சா இந்த மோட்டார் காட்டு, பரேச் மோட்டார் காட்டு. கோயம்புத்தூர் மேக்கு தான் ரேட்டு.